எங்கேயும் எப்போதும் BTM Jack Mackerel is always number one. BTM na tin fish. Tin fish na BTM. மீண்டும் முள்ளிவாய்க்கால் தூவி அமைப்பது உள்ளிட்ட முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றம். அமெரிக்காவிடம் ஒப்படைக்க மாட்டோம், இலங்கை திட்டவட்டம். வரி அறவிடுவது நிறுத்தப்பட்டுள்ளது, வரி சலுகையால் 400 பில்லியன் வருமானத்தை இழந்த அரசு. நீதிமன்றத்தின் தீர்ப்பு கிடைத்த பின்னர் ரஞ்சனின் பதவி தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை, நாடாளுமன்ற செயலாளர் நாயகம். நினைவு தூபி இடித்தளிப்பு துணைவேந்தரின் மனமாற்றத்தில் நடந்தது என்ன? சுமந்திரன் வெளியிட்டுள்ள தகவல். இலங்கையில் அழிக்கப்படும் புராதனத்தொல் பொருட்கள், ராஜாங்க அமைச்சர் கவலை. மக்கள் அதிகளவில் ஒன்று கூடும் இடங்கள் தொடர்பில் இராணுவ தளபதி வெளியிட்டுள்ள தகவல். கட்டுநாயக்க விமான நிலையம் திறக்கப்படும் திகதி அறிவிப்பு. யாழ்ப்பாணம் மாநகர சபை எல்லைக்குள் புதிய முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி அமைத்தல் உள்ளிட்ட 3 தீர்மானங்கள் இன்றைய மாநகர சபை அமர்வில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. யாழ் மாநகர சபையின் 2021 முதலாவது அமர்வு இன்றைய தினம் மாநகர முதல்வர் சட்டத்தரணி வி மணிவண்ணன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது கடந்த 8 யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி இடித்து அளிக்கப்பட்டமையை கண்டித்து யாழ் மாநகர சபை 3 கண்டன தீர்மானங்களை நிறைவேற்றியது. நினைவு தூபி இடித்து அளிக்கப்பட்டமையை கண்டித்து சபை அமர்வு 5 நிமிடங்கள் ஒத்திவைத்தல், யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் இராணுவம் மற்றும் போலீசார் உள்நுழைந்தமையை கண்டித்தல் மற்றும் மாநகர சபை எல்லைக்குள் புதிய முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி அமைத்தல் ஆகிய 3 தீர்மானங்கள் இன்று நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதன்போது ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் முடிவினை முன்னாள் மாநகர சபை முதல்வர் யோகேஸ்வரி பத்மராஜா தெரிவித்திருந்தார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், இலங்கையில் தமிழ் மக்களின் உரிமை போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து உரிமைக்காக போராடிய அனைவரையும் நினைவுகூரும் வகையில் ஒரு பொதுவான நினைவு தூபி அமைக்கப்பட வேண்டும். இதுவே எமது கட்சியின் நிலைப்பாடு. அந்த வகையில் யாழ் பல்கலைக்கழக மாணவன் விஜிதரன் படுகொலை மற்றும் அவருக்கு நீதி கேட்டு போராடிய விமலேந்திரன் உள்ளிட்ட மாணவர்களும் இதில் உள்வாங்கப்பட வேண்டுமென்றும் தமது கட்சியின் கருத்தினை பதிவு செய்துள்ளார். தொடர்ந்து சபையின் ஏனைய உறுப்பினர்கள் தமது கருத்துக்களை தெரிவித்ததை அடுத்து முதல்வர் சபை அமர்வை 5 நிமிடங்களுக்கு ஒத்திவைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 5 நிமிடத்தின் பின்னர் ஏனைய விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக சபை அமர்வு ஆரம்பிக்கப்பட்டு தற்போதும் நடைபெற்று வருகின்றது. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுடன் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்களை அமெரிக்காவிடம் ஒப்படைப்பதில்லை என இலங்கை அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக சிங்கள இணையதளம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. 2019 ஏப்ரல் 21 இலங்கையில் நடந்த ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுடன் சம்பந்தப்பட்ட ISIS அமைப்பின் இலங்கையின் பிரதிநிதி நௌஃபர் முகமது, வெடிகுண்டு தயாரிப்பாளர் முகமது அன்வர் மற்றும் தாக்குதல் நடத்தும் இடங்களை தீர்மானித்ததாக கூறப்படும் அன்மத் மில்ஹான் ஆகியோருக்கு எதிராக அமெரிக்க சட்ட திணைக்களம் கடந்த 11 வழக்கு தாக்கல் செய்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. இந்த சந்தேக நபர்களை தம்மிடம் ஒப்படைக்குமாறு அமெரிக்கா இலங்கையிடம் கோரிக்கை விடுத்திருந்தது எனவும் அவற்றில் கூறப்பட்டிருந்தன. பயங்கரவாத சந்தேக நபர்களை அமெரிக்காவிடம் ஒப்படைப்பது தொடர்பில் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையில் கைதிகள் பரிமாற்ற உடன்படிக்கையில் கைச்சாத்திடப்படவில்லை என அரசாங்கத்தின் தகவல்கள் கூறுகின்றன. இதன் காரணமாக இந்த 3 சந்தேக நபர்களை அமெரிக்காவிடம் ஒப்படைப்பதில்லை என இலங்கை அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2021 வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்ட புதிய வரி அறவீட்டு முறையை அறிமுகப்படுத்தும் வரை பொருட்கள் மற்றும் சேவை வரிகளை அறவிடுவதை தேசிய இறைவரி திணைக்களம் நிறுத்தியுள்ளதால் அரசுக்கான வருமானத்தை சேகரிக்கும் நடவடிக்கை நெருக்கடிக்கு உள்ளாக இருப்பதாக கூறப்படுகின்றது. இம்முறை வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைய தற்போது அமுலில் உள்ள பொருட்கள் மற்றும் சேவை வரிக்கு பதிலாக தனியான விசேட பொருட்கள் மற்றும் சேவை வரியை அறவிட வேண்டுமென யோசனை முன்வைக்கப்பட்டிருந்தது. மதுபானம், சிகரெட், தொலைத்தொடர்பு, பந்தயம் பிடித்தல், சூதாட்டம் மற்றும் மோட்டார் வாகனங்கள் என அறவிடப்படும் பல்வேறு வரிகளை ஒன்றிணைத்து தனியான வரியை அறவிட வேண்டும் என்ற யோசனை வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்டது. தற்போது வரி அறவீடுகள் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் 50% இந்த தனியான வரி மூலம் அறவிட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2019 இறுதியில் அரசாங்கம் அறிமுகப்படுத்திய வரிச்சலுகை சம்பந்தமான திருத்தம் காரணமாக கடந்த 2020 400 பில்லியன் வரி வருமான இழப்பு ஏற்பட்டதாக தேசிய இறைவரி திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் வருமான வரி அறவிட வேண்டிய வருமானத்தின் தொகையை அதிகரித்தமை உள்ளிட்ட சில திருத்தங்கள் காரணமாக சுமார் 25,000 வருமான வரி ஆவணங்களை திணைக்களம் இழந்துள்ளது. இந்த நிலையில் புதிய வருமான வரி முறையானது எதிர்வரும் மார்ச் மாதம் முதல் அமுல்படுத்த திட்டமிட்டுள்ளதாக நிதியமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன.
நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க தொடர்பான உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு உத்தியோகபூர்வமாக கிடைத்த பின்னர் அது சம்பந்தமாக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் நம்பிக்கை தசநாயக்க தெரிவித்துள்ளார். இதன் பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் வரை ரஞ்சன் ராமநாயக்கவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பறிபோகாது எனவும் அவர் கூறியுள்ளார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் 4 ஆண்டு கடவுளிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ரஞ்சன் ராமநாயக்கவை சிறைச்சாலை அதிகாரிகள் நேற்று மாலை நீர்கொழும்பு பள்ளன்சேனவில் உள்ள தனிமைப்படுத்தல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். உச்சநீதிமன்றம் சிறை தண்டனை விதித்ததை அடுத்து வெலிக்கடை சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட ரஞ்சன் ராமநாயக்க பதிவுகள் உட்பட அடிப்படை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் பள்ளன்சேன தனிமைப்படுத்தல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் அமைந்துள்ள நினைவு தூபி உடைக்கப்பட்டவுடன் தமிழ்நாட்டு தலைவர்களின் எதிர்ப்பு எழுந்ததை அடுத்து இந்த விடயத்தை சற்று தணிக்குமாறு அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளதாக தெரிய வருவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி தகர்க்கப்பட்ட விடயம் தொடர்பில் அவர் விடுத்துள்ள அறிவிப்பிலேயே இதனை அவர் கூறியுள்ளார். இது குறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளதாவது, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டிருந்த யுத்த நினைவு தூபி உடைக்கப்பட்ட நிகழ்வு காட்டுமிராண்டித்தனமானதும் நியாயமாக சிந்திக்கும் எவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதானதும் அல்ல. இது அனுமதியின்றி கட்டப்பட்டது என்றும் அதன் காரணமாக அது அகற்றப்பட வேண்டிய ஒன்று என்று கூறுவது இந்த மிலேச்சத்தனத்தை இன்னும் மோசமாக்கும் செயலாகும். யுத்த நினைவு தூபிகளுக்கு உள்ளூராட்சி சபைகளின் கட்டட அனுமதி தேவையில்லை. அப்படி இல்லையென்றால் வடகிழக்கு முழுவதும் இராணுவத்தால் அமைக்கப்பட்டிருக்கும் யுத்த நினைவு தூபிகளும் உடைக்கப்பட வேண்டும். இப்படியான தூபிகள் கிளிநொச்சி, ஆனையிறவு, புதுக்குடியிருப்பு ஆகிய இடங்களிலும் முல்லைத்தீவில் பல இடங்களிலும் உள்ளன. இந்த யுத்தத்தில் 1000 இராணுவத்தினர் மரித்தது உண்மை. அவர்கள் நினைவு கூறப்பட வேண்டும். ஆனால் எண்ணில் அடங்காத பொதுமக்களும் கொல்லப்பட்டார்களே. மற்றது எதிர்த்தரப்பு போராளிகள், அவர்களையும் நினைவு கூற வேண்டாமா? யுத்தத்திலே இழந்தவர்களை ஒரு சமூகமாக கூடி நினைப்பதற்கும் துக்கப்படுவதற்கும் உதவும் வகையில் நினைவு தூபிகள் பிரத்யேகப்படுத்தப்பட்ட பொது இடமாக அமையலாம். அந்த இடம் அவர்களுக்கு விசேடமான ஒன்றாக இருக்கும். அங்கே அவர்கள் கூடி ஒருவரையொருவர் விசாரித்து ஆறுதல் சொல்லலாம். நினைவு தூபிகள் உயிரோட்டமுள்ள சரித்திர பாடங்களாகவும் அமையும். அங்கே இளைய சமூகத்திற்கு யுத்தத்தின் காரணிகளையும் விளைவுகளையும் எடுத்துக்கூறி இனப்பிரச்சினை ஆயுத போராட்டமாக மாறுவதற்கு முன்னர் தீர்க்கப்பட வேண்டியதன் அத்தியாவசியத்தை விளக்கலாம். பல்கலைக்கழக சமூகத்தினர் மரணித்ததை நினைவு கூறுவதற்கு மேலதிகமாக பல்கலைக்கழகம் ஒன்றில் அப்படியான தூபியை அமைப்பதன் முக்கியத்துவம் இதுதான். யுத்த நினைவு தூபம் ஒன்று நிறுவப்படுகின்ற போது அது இறந்தவர்களை நினைவு கூறும் ஒரு புனித பூமி ஆகின்றது. அதனால்தான் இந்த தூபி உடைத்தளிக்கப்பட்ட போது பெருவெள்ளமாக உணர்வுகள் வெளிவந்தன. இந்த கொடூர செயலை கண்டித்த ஒன்றாரியோ முதல்வர் டக்போர்டு, தென்னாசியா மற்றும் பொதுநிலைவாய நாடுகளுக்கான பிரித்தானிய ராஜாங்க அமைச்சர் தரிக் அகமது, தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள், இலங்கையில் முஸ்லீம் சிங்கள அரசியல் தலைவர்கள் உள்ளடங்களாக அனைவருக்கும் எமது நன்றிகளை தெரிவிக்கின்றோம். இந்த விடயம் தீர்க்கப்பட்டது என்பதில் எமக்கு முழு உடன்பாடு கிடையாது. தமிழ்நாட்டு தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால் இந்த விடயத்தை சற்று தணிக்குமாறு அரசாங்கம் தனக்கு சொன்னதாக துணைவேந்தர் கூறுவதை நாம் செவிமடுத்தோம். அத்திவார கல் வைத்தது செய்த தவறுக்கு வருந்தி அதை திருத்துவதாக இல்லாமல் வெறுமனே தணிப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக இருந்தால் அது ஆரம்பத்தில் தூபியை உடைத்ததை விட மோசமான செயலாகும். இந்த நினைவு தூபியை உடைப்பதற்கு பொறுப்பாளிகளாய் இருந்த அனைவரும் அதற்காக நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரி உடனடியாக அது மீள நிர்மாணிக்கப்பட வேண்டுமென நாம் வலியுறுத்துகிறோம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புராதன தொல்பொருள் மரபுரிமைகள் திட்டமிட்ட வகையில் அளிக்கப்படுவதாக தேசிய மரபுரிமைகள் கிராமிய கலை கலாச்சார மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க தெரிவித்தார். கொழும்பில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பேசிய அவர், இலங்கையின் பாரம்பரிய தொல்பொருள் மரபுரிமைகள் சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளன. மன்னர் காலத்தில் உருவாக்கப்பட்ட சிற்பங்கள், கலை கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் கலாச்சார அம்சங்கள் அனைத்தும் ஒரு தலைமுறையின் வாழ்க்கை மற்றும் கலாச்சாரத்தை இன்று எமக்கு எடுத்து காட்டுகின்றன. 1000 கணக்கான வேடங்களை கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க தொல்பொருட்களை பாதுகாப்பது அரசாங்கத்தின் கடமை மாத்திரமல்ல, நாட்டு மக்களினதும் பொறுப்பாகும். தொல்பொருள் மரபுரிமை சின்னங்கள் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் திட்டமிடப்பட்ட வகையில் அளிக்கப்படுகின்றன. ஒரு தரப்பினர் தங்களின் சுய தேவைகளுக்காகவும் வரலாற்று சின்னங்களை அளித்துள்ளார்கள். வடக்கு கிழக்கில் மாத்திரமல்ல, முழு நாட்டிலும் தொல்பொருள் சிறப்பு வாய்ந்த இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. தொல்பொருள் சிறப்பு வாய்ந்த இடங்களில் சட்டவிரோத குடியிருப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோத குடியிருப்புகளை அகற்றும் போது தேவையற்ற பிரச்சினைகள் தோற்றம் பெறும். இருப்பினும் வரலாற்று மரபுரிமைகளை பாதுகாப்பதும் கட்டாயமாகும்.
ஆகவே இப்பிரச்சனைகளுக்கு முரணற்ற தீர்வு காண்பது அவசியமாகும். தொல்பொருள் மரபுரிமைகளை பாதுகாப்பதற்கு விசேட பாதுகாப்பு பொறிமுறை செயற்படுத்தப்படும். இதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கிராமிய கலை கலாச்சாரங்களை மேம்படுத்தும் திட்டங்களை பாடசாலை மட்டத்தில் முன்னெடுக்க கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மக்கள் மத்தியில் அரசியல் கருத்துக்கள் நோக்கங்கள் வேறுபட்டதாக இருக்கலாம். ஆனால் நாடு என்ற ரீதியில் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். தொல்பொருள் சிறப்புமிக்க இடங்கள் நாட்டின் வரலாற்று அடையாளம். அதனை பாதுகாப்பது அனைத்தின மக்களதும் பொறுப்பாகும் என்றார். மக்கள் அதிகமாக ஒன்று கூடும் இடங்களில் கொரோனா தொற்றுக்கான துரித பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதன்படி பல்பொருள் அங்காடிகள், மீன் சந்தைகள் உள்ளிட்ட அதிகளவானோர் செல்லக்கூடிய இடங்களில் கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படவுள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதற்கு மேலதிகமாக கொழும்பு மாவட்டத்திலிருந்து வெளியேறும் தரப்பினருக்காக 11 இடங்களில் கொரோனா பரிசோதனைகளை மேற்கொள்ளும் திட்டம் மீள ஆரம்பிக்கப்படவுள்ளதாகவும் இராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். அடுத்த மாதத்தில் ஏதேனும் ஒரு வகை கொரோனா தடுப்பூசி நாட்டுக்கு கொண்டுவரப்படும் எனவும் அவர் இதன்போது கூறியுள்ளார். இந்த நிலையில் கொரோனா தடுப்பூசியை ஏற்றுவதற்கான நடவடிக்கைகள் இராணுவத்தினரின் தலைமையில் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் இராணுவ தளபதி சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் 21 தேதி கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையம் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக திறப்பதற்காக தற்போது 90% ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் டி.வி. சாணக்க தெரிவித்துள்ளார். விமான நிலையத்தில் நேற்றைய தினம் மேற்கொண்ட கண்காணிப்பு விஜயத்தின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் சில தினங்கள் இருக்கின்றமையினால் எஞ்சியுள்ள 10% நடவடிக்கைகளையும் நிறைவு செய்ய எதிர்பார்ப்பதாக ராஜாங்க அமைச்சர் டி.வி. சாணக்க குறிப்பிட்டுள்ளார். சுற்றுலா பயணிகள் நாடு திரும்ப எதிர்பார்க்கும் இளைஞர்களை நாட்டில் உள்ள PCR கொள்ளளவுக்கேற்ற வகையில் நாட்டுக்கு அழைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதே நேரம் சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பினால் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையம் சர்வதேச ரீதியில் மதிப்பீட்டுக்குட்படுத்தப்பட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. விமான நிலையத்தின் சுகாதார பாதுகாப்பு மற்றும் அது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகளை மதிப்பீட்டுக்குட்படுத்தி இந்த சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. உலகில் உள்ள சுமார் 1200 சர்வதேச விமான நிலையங்களில் 197 விமான நிலையங்களுக்கு மாத்திரம் இந்த சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் டி.வி. சாணக்க தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் மத்தள விமான நிலையத்திற்கும் இந்த சான்றிதழை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.